ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிராஃப்ட் மேக்கர்ஸ். 3 முட்டை இருந்தால் போதுங்க. 4 5 பேர் வந்து சாப்பிட்லாம் தாராளமாக. முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 3 முட்டை வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 5-6 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு அதையும் சேர்த்து நல்லா இதை வந்து அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போது இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு, இந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு 2-3 வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து இது கூட மஞ்சள்தூள், நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கு அப்புறமாட்டிக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து நம்ம மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கிடையில் வந்து நம்மளுடைய முட்டை வந்து வெந்துருச்சு, அதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த முட்டை வந்து எவ்வளோ வந்து சாஃப்டாக நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த முட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த முட்டை எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது நம்மளுடைய கிரேவி வந்து அங்கே ரெடி ஆயிடுச்சு. அந்த கிரேவியில் இந்த முட்டையை வந்து நல்லா வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 போல் இந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும். நல்லா வந்து அடுப்பை வந்து சிம்லே வச்சுருங்க. வச்சுட்டு 5 கழித்து நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.